பேருமே சொல்லலாம். இங்கே ராமநவமி போது கிருஷ்ணரை வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாத வாளுக்கு அந்த மடியில் கொடுத்து அந்த கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி அந்த ராமாயணத்தில் வந்து பாயசம் தசரதனுக்கு கொடுத்து அதுலேருந்து மூணு குழந்தை நாலு குழந்தை பிறந்ததுன்னு நமக்கு ராமாயணத்தில் கதை சொல்கிறது. அந்த பாயசத்தை பெருமாளுக்கு இங்கே நிவேதனமாக பண்ணி எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்குறோம். அந்த மாதிரி குழந்தை பிறந்தவா நிறையா பேர் இருக்கான் இந்த கோவிலில் வந்து பிரார்த்தனை பண்ணி குழந்தை பிறந்தவா. முக்கியமாக சொன்னோம்னா நித்யஸ்ரீ மகாதேவன் பெரிய பாடகி, அந்த அந்த அம்மாவே இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போய் குழந்தை பிறந்தது. இங்கே இந்த கிராமத்தில் இருக்கிறவாளே ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நிதர்சனமாக தெரிஞ்ச உண்மை இது. ஸோ அதனால் ஒவ்வொரு வருஷமும் அந்த கூட்டம் வந்துட்டு தான் இருக்கு. இது தவிர ஆஞ்சநேயருக்கு அவரோட பிரதிஷ்டா தினம் பிப்ரவரி மாதம் ரெண்டாவது வாரத்தில் லட்சாதி 30 நாள் தகர்ந்து மார்கழி மாதம் 30 நாளும் விசேஷமாக ஆண்டாளை பற்றி இப்போ அந்த அம்மா சொன்னாங்க. ஓகே உலகம் அந்த உத்தமன் உத்தமன்ற அர்த்தத்துக்கே ராமன் தான் சொல்லுவோம். ஏன்னா மனுஷன் ரூபம் எடுத்தது முழு அவதாரம்னு ராமன் கிருஷ்ணன் ரெண்டில் மனுஷனாகவே வாழ்ந்து காட்டினவர் ராமன். அதாவது ராமன் வாழ்ந்ததை போல் எல்லாரும் வாழணும், கிருஷ்ணர் சொன்னதை கேட்டு வாழணும் அப்படின்றது தான் வசனமாக சொல்லுவார். ஸோ ராமன் உதாகரண புருஷன், ராமன்ற பேருக்கே மனது கிளியவன் அப்படின்னு தான் அர்த்தம். அதையும் ஆண்டாள் பாடுகிறார் மனது கிளியானேன்னு. ஸோ அதனால் ஆண்டாள் ராமனை பற்றியும் பாடினதாக தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ராமர்க்கு இப்போ 3 நாளாக பவித்ரோத்சவம், ஒரு இந்த 2-3 வருஷமாக கொரோனா வந்ததில் உற்சவங்கள்லாம் நடக்கலை. இந்த பவித்ரோத்சவம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா என்னென்ன குறைகள், தினப்படி பூஜையில் ஒரு குறையோ உற்சவங்கள் பண்ண முடியாத குறைகள், குறைகள் எல்லா குறைகளும் நீங்கிறதுக்காக இந்த பவித்ரோத்சவம் ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் 3 நாளாக விமர்சையாக நடந்திருக்கு. ஸோ இந்த அனுகிரகத்தை எல்லாரும் பெறணும். இந்த யூடியூப் சேனலில் பார்க்கவா அத்தனை பேர் இந்த கோவிலை வந்து தரிசித்து இந்த கோவிலில் என்ன பிரார்த்தனையோ அதை செலுத்தி நல்லவன் இங்கே வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதுவும் டிக்கெட்டே போடுறதில்லை. எல்லாம் அவள் வந்து என்ன வாங்கி கொடுக்குறாளோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஆஞ்சநேயர் மட்டும் லட்சாத்திரி போது டிக்கெட் போட்டு கலெக்ஷன், அதுக்கும் பிரசாதம் கொடுக்குறோம், சுக்கு ஏதாவது போடுறோம், அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். இது தவிர இந்த கோவில் அபிவிருத்திக்காக ஏன்னா இது வந்து ட்ரஸ்ட் மூலமாக நடக்கிற கோவில், ஸோ கலெக்ஷன்றது மக்கள் வந்து கொடுத்தா தான் இருக்கும். அதனால் ஒரு தனி அக்கௌண்ட்டே ஆரம்பிச்சிருக்கோம். நித்திய ஆராதனை ஸ்கீம்னு ஒரு தனி அக்கௌண்ட் பேங்க்ல இருக்கு. யாருக்காவது அது வேணும்னா இந்த கோவில் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணால் அந்த அக்கௌண்ட் நம்பரையும் கொடுப்போம். மாதம் மாதம் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணலாம். இந்த செலவுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஸோ அதை சொல்லி இந்த எல்லாரும் வந்து இந்த பெருமாளை சேவிக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக 2 சன்னதிதான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சக்கரத்தாழ்வார் சன்னதி வந்தது, அந்த பக்கம் பூவராக பெருமாள் சன்னதி வந்தது, கூடவே ஆண்டாள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர். இந்த ராமானுஜர் எப்படி ஆயிருந்தாலும் எங்களுக்கே ஆச்சரியம். 1000வது வருஷம் நடக்கச்ச ராமானுஜர் பிரதிஷ்டை பண்ணணும்னு நினச்சோம். நாங்கள் போய் ஒரு சைஸில் சொல்லிட்டு வந்தோம். ஆனால் அவர் வந்த சைஸ் வந்து எங்களாலே பிரமிக்கிற மாதிரி ஒரு பெரிய சைஸில் ராமானுஜர் வந்து இங்கே அமர்ந்துட்டார். ஸோ இது போக நம்மாழ்வார் நாதமுனிகள் வேதாந்த தேசிகன் வடகள சம்பிரதாயத்தில், வேதாந்த தேசிகன் தெக்கல சம்பிரதாயத்தில் மணவாள மாமுனிகள் இருக்கிற மாதிரி வடகள சம்பிரதாயத்தில் வேதாந்த தேசிகன் ஆச்சாரியன் இந்த 4 பேர் இருக்கா. இப்போ புதுசாக இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் இங்கே எடுத்து வருகிறார். திருமங்கை ஆழ்வார் பிரதிஷ்டையாயிருக்கார். ஏன்னா 4000 பாடல்களில் நம்மாழ்வார் 1000க்கு மேலே எழுதினார், இப்போ திருமங்கை ஆழ்வார் 1000க்கு மேலே எழுதியிருக்கார். ஸோ இந்த 2 ஆழ்வார்கள் இங்கே இருக்கிறதுனால 4000 பிரபந்தம் பண்ண 12 ஆழ்வார்கள் இருக்கிறதா ஒரு கணக்கு. எல்லாரும் பக்த கோடிகள்லாம் இந்த கோவிலை வந்து தரிசனம் பண்ணி இந்த கோவில் அபிவிருத்திக்கும் உதவணும் பிரார்த்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷங்கய்யா. உண்மையிலேயே நம்ம ஒரு சிறப்பான நாளில் இன்றைக்கு நம்ம வந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். கோவில் நிர்வாகம் மற்றும் அனைவரின் சார்பாகவும் ஐயா அந்த ஸ்கீம் பேர் என்ன சொல்லுங்கள்? ஸ்ரீராம ஆஞ்சநேய நித்திய ஆராதனா ஸ்கீம். ஸ்ரீராம ஆஞ்சநேய நித்திய ஆராதனா ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல நிச்சயமா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் அந்த அக்கௌண்ட் நம்பர் பேங்க் டீடைல்ஸ்லாம் கொடுக்குறேன். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறி நிச்சயமா நீங்க சந்தோஷம் இருக்கும் பொழுது உங்களுடைய அன்னதானமோ இல்லை கோவிலுக்கு நீங்கள் ஏதாவது திருப்பணிகள் செய்யணும் நீங்கள் விருப்பப்படும் பொழுது நீங்களுடைய கோவில் பொருட்களையும் கோவில் நிர்வாகத்தையும் ஆஃபீஸில் இருக்கவங்களையும் நீங்கள் கலந்து கொண்டு மென்மேலும் நீங்கள் கோவில் மென்மேலும் வளர உறுதுணையாக இருக்கணும்னு நாங்கள் எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நல்ல நாளில் ஐயா சொன்ன மாதிரி, குருக்கள் ஐயா சொன்ன மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கும் நிச்சயமாக இந்த இடத்துல வந்து குழந்தை பிறக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க சன்னிதிகள் பார்த்தோம்னா பெரியவங்க சன்னிதிகளும் அவ்வளோ அழகாக திருமகை ஆழ்வார் எழுந்தது இருக்கிறது வேதாந்த தேசிகள் அப்புறம் இந்த சன்னிதிகள் ராமானுஜர் இவர்களெல்லாம் நீங்கள் தரிசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். உண்மையாலுமே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ நமேஷ் குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரம்பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. குருவோட ஆசீர்வாதமும் தெய்வத்தோட ஆசீர்வாதமும் என்றென்றைக்கும் நமக்கு துணையாக இருக்கணும்.
எல்லா முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களும் துணையாகும். இந்த ஸ்ரீராம ஆஞ்சநேய திருக்கோவிலுக்கு அனைவரும் வந்து உங்களுடைய பங்களிப்பையும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொண்டு முழு மனதோட சந்தோஷமா செல்ல வேண்டும் என்று அனைவருடைய நன்மையான ஒரு வேண்டுகோள். இந்த பதிவு இன்றைக்கு ஐயா நீங்க வேற ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த கோவில் சார்பாக இன்னைக்கு அவங்க கொடுத்த அவ்வளோ வரவேற்பு மனசுக்கு பெரிய உற்சாகம். உண்மையிலே தெய்வத்தோட சன்னிதானத்தில் நம்ம எல்லாருமே அவருடைய குழந்தைகள் இருக்கு. ஐயா அவர்கள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு வரவேற்பு தான். நம்ம ரொம்ப தயக்கமாக தான் வந்தோம் உள்ள, ஆனால் உண்மையிலேயே பெருமாளுடைய ஆசீர்வாதம் ஐயா நம்மளோட இணைந்து பேசுறது, கோவில் இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு கொடுத்த பெரிய ஒத்துழைப்பு. இந்த கோவில் மென்மேலும் சிறப்பாக வரணும். இங்கே இருக்கிறவங்க சேவை செய்கிறவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவங்க நினைக்கிற எல்லா செயல்களும் இறைவன் அருளால வெற்றி அடையணும். எல்லா நல்லாருக்கும் எல்லாருக்காகவும் இறைவனும் வேண்டிக் கொண்டு இந்த பதிவினை நாம நிறைவு செய்யணும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்மீயம் ராம நாம வராணி ஸ்ரீராம ஜெயம் சம்பளம். தம்பி ஒருத்தர் நம்மளுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. தம்பி உங்க பேர் என்னப்பா? ஸ்ரீனிவாஸ். ஸ்ரீனிவாஸ் தம்பி, ஸ்ரீனிவாசன் வெளியே உங்களுடைய பெருமாளுடைய நாமம் ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் நம்ம கேட்டுருக்க சமயத்தில் தம்பி வாழ்த்துறா அவங்களே வந்தாங்க. அக்கா நம்ம செய்யலாம் அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உண்மையிலேயே அவங்களுடைய ஒத்துழைப்பினால் தான் நம்ம எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். தம்பிக்கு நன்றி. அவங்க குடும்பம் அவங்க பிரார்த்தனைகள் எல்லா நிறைவேறணும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கும். நன்றி. ஸ்ரீராம ஜெயம்.